நாற்பதிலிருந்து நாட்களுக்கான தியானங்கள். இன்று 28ஆம் நாள். ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என யோவான் 1:12 நாம் வாசிக்கின்றோம். ஆண்ட்ரூ ஜாக்சன் அவர்கள் அமெரிக்க அதிபராக இருந்தபோது ஒரு மனிதனுக்கு அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதிபர் ஜாக்சன் அவர்கள் அவனை மன்னித்து விடுதலை வழங்கினார். ஆனால் அந்த மனிதனோ அந்த மன்னிப்பை ஏற்க மறுத்துவிட்டான். ஜெயில் அதிகாரிகள், வழக்கறிஞர்கள், அவனுடைய குடும்பத்தினர் மற்றும் பலரும் அவனிடத்தில் வந்து அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தினர். அவர்கள் அந்த மன்னிப்பு அவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் உயிர் போவதும் அன்றி அந்த மன்னிப்பை வழங்கிய அதிபருடைய பேருக்கே களங்கம் விளைவிக்கும் என்றும் எடுத்து கூறினர். ஆனால் அவனோ எதற்கும் பணியவில்லை. கடைசியில் சுப்ரீம் கோர்ட் வரை எடுத்து சென்றபோது கோர்ட்டு இறுதி தீர்ப்பு வழங்கியது. ஒரு மனிதன் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அந்த மன்னிப்பு செல்லுபடியாகாது என்று தீர்ப்பு வழங்கியது. அதுபோலத்தான் தேவனின் ரட்சிப்பின் திட்டமும் இயேசு கிறிஸ்து மனுகுலத்திற்காக மரித்து அவர்களுக்காக ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நம்முடைய பாவங்களுக்கான நியாய தீர்ப்பை நாம் சந்திக்கவே வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என யோவான் 3:18 இயேசு கிறிஸ்து கூறினார். அவரை விசுவாசிக்காவிட்டால் அது எத்தனை பயங்கரமாயிருக்கும்! அதிபர் கொடுத்த அந்த மன்னிப்பை மறுத்த அந்த குற்றவாளியைப் போல தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் இலவசமாக கொடுத்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான், அது கிறிஸ்தவ கடவுள் என்று அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் ஆக்கினை தீர்ப்பை பெற்று அதன் விளைவுகளை அனுபவிப்பது எத்தனை மடத்தனமாயிருக்கும்! கிறிஸ்தவம் என்பது மதமல்ல, அது ஒரு வழிகாட்டி அல்லது ஒரு மார்க்கம். அது முழு உலகத்திற்கும் சொந்தம். ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறதே. யார் விசுவாசித்தாலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆவார்கள். பட்சபாதமே இல்லை. அல்லேலூயா! கர்த்தர் கொடுக்கும் இலவச ரட்சிப்பை ஆவலோடு பெற்றுக்கொள்வோம். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். இரட்சிப்பதற்கு அவருடைய கரங்கள் நீட்டப்பட்டே இருக்கிறது. ஆமீன். அல்லேலூயா! ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்பதற்கான பாடலை நாம் இப்பொழுது பார்ப்போம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. கூப்பிடு இயேசு இயேசு என்று உன் குறைகளெல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். துன்பமா துயரமா, அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, காற்றடித்தா வெயில் வந்தா காய்ந்து போகும், கலங்காதே. நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மன்னிப்பை யாரும் வற்புறுத்த முடியாதது போல இரட்சிப்பையும் யாரையும் வற்புறுத்தி கொடுக்க முடியாதே. அவர்களாகவே கர்த்தர் அருளும் இரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும்படியாக தேவன்தாமே அவர்கள் இருதயங்களில் கிரியை செய்வீராக. இரட்சிப்பு இலவசமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அனைவருக்கும் இல்லாதபடியால் ஆவியானவர் தாமே கிரியை செய்து அவர்களுடைய இருதயங்களில் உணர்த்தும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கிருபை செய்து அருளும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமீன். ஆமீன்.